ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாரதி பார்வை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு ரூமை காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, இது எங்கள் வீட்டோட ஸ்டோர் ரூம்னு சொல்லலாம். ஸ்டோர் ரூம்ங்கிறத விட என்னோடய பொக்கிஷமான ரூம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற திங்ஸ் ஒவ்வொன்றுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு எடுக்கிறதுக்கு ஏதாவது திங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரூம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு திங்ஸுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இருக்கிறது தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு எப்படியாவது ஒரு டிஏவை ரெடி பண்ணுறதுக்கு, ஒரு ரேக் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுக்காக போய் நான் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஓகே, அப்படி என்ன திங்ஸை நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நான் என்ன ரெடி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபர்பஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ரேக் தாங்க ரெடி பண்ண போகிறேன். அது பிவிசி பைப்பை யூஸ் பண்ணி நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த பைப் ஆல்ரெடி அந்த ஸ்டோர் ரூமில் இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரேக் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா டி ஷேப்பில் இருக்கிற ஒரு பைப் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது, இந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அங்கே இருக்கிற பைப் எல்லாமே தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அது இப்போ எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்குறோம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஃபைனலாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி உட்டு கட்டை எடுத்திருக்கோம். மேபி இந்தமாரி கட்டை இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து மேலே வந்து கார்ட்போர்ட் ஷீட்டு, கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கிற மாதிரி கார்ட்போர்ட் ஷீட்டு இந்தமாரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ ரெண்டு சைடுமே ரெண்டு ரெண்டு ஹோல் போட்டு அதில் வந்து இந்தமாரி நாட் கட்டு விட்டாச்சு. நம்ம மேலே ஏதாவது திங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அது மூவ் ஆகாமல் இருக்கணும், அந்த கட்டை எதுவுமே மூவ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி நாட் போட்டு கட்டி விட்டுட்டுருக்குறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு கட்டை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்தமாரி ஸ்பேஸ் விட்டு தான் வந்து கட்டிகிட்டு இருந்தோம். பட் இதுவே ஓகே, நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, நல்ல திங்ஸ் வைக்கிறதுக்குமே ஸ்பேஷியலாகவும் இருந்துச்சு. ஓவரால் ஃபைனல் லுக் இப்படி தாங்க எங்களுக்கு கிடச்சிது. நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதை வந்து கிச்சனுக்கு நான் யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். நம்மளோட கன்வெனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மேபி இது பார்ட் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபர்பஸ்க்கு டோட்டலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரியல் ஃபேக்ட், நான் இது எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பர் ஸ்டாண்டுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை எய்ம் பண்ணி தான் நான் இந்த ஸ்டாண்டு ரெடி பண்ணேன். மேபி நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கிளிப் தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதேமாரி நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை தமிழ் போல் வளர்வோம். நன்றி, வணக்கம்.